கட்டளை ஓட்டு போடணும் சத்தியமா நீ நல்ல சாவை சாக மாட்டீங்க. அதிமுக வேட்பாளரின் தீவிர பிரச்சாரம் திசை மாறிவிட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக நாமக்கல்லில் திமுக நேரடியாக போட்டியிடவில்லை. உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து நின்ற இரட்டையலை வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியை தெளிவினர். திமுகவிற்கான ஆதரவலை மிக பிரகாசமாக உள்ளது. திராணி இருந்தால் தன்னுடன் ஒரே மேடையில் விவாதத்திற்கு வர தயாரா என சவால். நீங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வாக்களிக்காவிட்டால் உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே கிடையாது என்று கொந்தளிப்பு. பலகோடி கொள்ளையன் பாஸ்கர் என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் ஆதாரங்களை வெளியிடப் போகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் பரப்புரை. வந்து என்ன கண்டாலே நடுக்கும். நீ குடியிருக்கக்கூடிய வீடு எத்தனை கோடி ரூபாய்? உன் மேல நாமக்கல் நகராட்சியில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. உன் மேல இருக்கக்கூடிய சொத்துக்கள் 1000 கோடி தாண்டும் என்று கூறுகிறார்கள். நீ லஞ்சமே வாங்கவில்லை என்று சொன்னால் நான் ஒன்னும் உன்னுடைய கணக்கை கேட்கவில்லை. எந்த இடத்தில் விவாதத்தை நீயே சொல்லு. மேடையில வந்து சூடத்தை பெருத்திட்டு சாமி கும்பிட்டு சத்தியமா நான் லஞ்சம் வாங்கலாம் சொல்லி தலைமையில சத்தியமிட்டு போயிரு. பாஸ்கர் லஞ்சம் வாங்கல சொல்லிடுறேன். சகோதரர் ராமலிங்கம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு KPP பாஸ்கர் அதிமுக வேட்பாளராக அறிவித்ததை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு ராமலிங்கமும் அறிவிக்கப்பட்டனர். திமுகவின் ஊழியர்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் வரை அதிமுக படு ஜோராக தேர்தல் களத்தை சுற்றி சுற்றி சூறாவளி பிரச்சாரமாக மேற்கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவந்தவுடன் அதிமுக வேட்பாளரின் தீவிர பிரச்சாரம் திசை மாறிவிட்டது. மேலும் திமுகவில் வேட்புமனு தாக்கல் அன்று மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி காண்பித்து விட்டனர். நாமக்கல் நகரமே திரண்டதைப் போல் உற்சாக ஊர்வலமும் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் திரு ராமலிங்கம் பேசுகையில், கடந்த 25 ஆண்டுகளாக நாமக்கல்லில் திமுக நேரடியாக போட்டியிடவில்லை. தற்போதுதான் முதன்முறையாக போட்டியிடுகிறது. இதற்கு முன்னதாக உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து நின்ற இரட்டையலை வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியையே தழுவியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 முறை திரு KPP பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றது கூட திமுகவின் கூட்டணி சின்னங்கள் எதிர்கொண்டதாலேயே அவரால் வெற்றி பெற முடிந்ததென்றும், நாமக்கல் நகரமன்ற தேர்தலில் தோல்வி, பாராளுமன்ற தேர்தலில் சுமார் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது. ஆகவே திமுகவிற்கான ஆதரவலை மிக பிரகாசமாக உள்ளதென திமுகவை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். மேலும் திமுக ஊழியர் கூட்டத்தில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சின்ராஸ் பேசுகையில், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் தன்னுடைய பதவி காலத்தில் 1000 கோடி ரூபாய்களை கொள்ளையடித்துள்ளதாகவும், அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதென்றும், அவர் வீடு கோடிக்கணக்கில் செலவு செய்து கட்டியுள்ளதாகவும், நகராட்சியில் பல கோடிகள் ஊழல் செய்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கடுமையாக அவரை சாடியுள்ளார். திராணி இருந்தால் தன்னுடன் ஒரே மேடையில் விவாதத்திற்கு வர தயாரா என சவாலும் விட்டுள்ளார். இவை அனைத்தையும் கேட்ட திரு KPP பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது தான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பகுதிகளில் வாக்காளர்களை பார்த்து ஒரு சில பகுதிகளில் ஒன்றும் செய்யவில்லை என்ற வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வாசித்து காண்பித்து விட்டு, இனியும் நீங்கள் எல்லாம் அதிமுகவிற்கு வாக்களிக்காவிட்டால் உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே கிடையாது என்றும், நன்றி கேட்டவர்கள் இந்த நாமக்கல் காரர்கள் என்ற பெயரைத்தான் வாங்குவீர்கள் என்று சாபம் விடும் தோணியில் பேசியது வாக்காளர்களை விரக்தியின் விளிம்பிக்கே கொண்டு சென்றுள்ளது. மேலும் இது குறித்து வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் காட்டு தீயை போல் பரவி வருவது அதிமுகவினரை கலக்கமடைய செய்துள்ளது. தற்போது அவர் வெளியில் தலை காட்ட முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன. பலகோடி கொள்ளையன் பாஸ்கரன் என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை போடப்போவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சின்ராஸ் தங்கள் கட்சி சார்பாக இதனை அனைத்தையும் வெளியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.